நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல. நீங்கள் யார் என்று பைபிள் சொல்லுகிறதோ அதுதான் நீங்கள். உணராவிட்டால் நீதிமான் தான், உணர்ந்தால் அதை நீ அனுபவிச்சுக்கிற, அவ்வளவுதான். நீங்கள் நீதிமான் என்பதை உணராவிட்டால் நீங்கள் நீதிமான் தான். நீங்கள் நீதிமான் உணர்ந்து கொண்டால் அந்த நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை பூமியில் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சிலுவையிலே இயேசு பாவத்தை சுமந்தார். எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. இயேசு சிலுவையிலே பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பது உண்மை என்றால், என்னிடத்தில் பாவம் இல்லை என்பது உண்மையாயிருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, வெளியில் இருக்கிறவன்ட்ட கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான், இயேசு சிலுவையில் பாவத்தை சுமந்துட்டார், ஆனாலும் நான் பாவி. இப்போ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, உன் பில்லை கட்டிட்டார் ஒருத்தர், ஆனாலும் நீ என்ன செய்கிற, பில்லு கட்டலை, ஃபீஸ் கட்டலைன்ற, ஏதாச்சும் ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். நீ பாவி என்பது உண்மை என்றால் இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்பது பொய். நாளையிலேருந்து அப்படி பிரசங்கம் பண்ணாத, நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். இயேசு தான் வந்து அறகுறையாக வேலையை பார்த்துட்டு போயிட்டார். நீ பாவின்னு ஒருத்தன் பேசுனா அடுத்து என்ன செய்யணும், இயேசு சிலுவையில் பாவத்தை சுமக்கலன்னு பேசணும். இல்லை, இயேசு பாவத்தை சுமந்தான்னு பேசுனா நம்ம எல்லாம் நீதிமான்னு பேசு. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் சார், நாங்கள் தெளிவாக இருக்கோம். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். தாவீது சொன்னான், நான் உயிரோடு இருந்து கர்த்தர் செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருப்பான்டான்னா. உங்கள் பிரசங்கத்தில் என்ன இருக்கணும், கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க வேண்டும். வார வாரம் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன செஞ்சார், கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பிரசங்கிப்பது தான் பிரசங்கம். இன்றைக்கி நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் யூடியூப்பில் போய் ஒரு பிரசங்கத்தை ஆன் பண்ணுங்க, நீ என்ன செய்ய வேண்டும் அப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா, அவர் கர்த்தரின் செய்கைகளை பிரசங்கம் பண்ணலை. எப்போ பார்த்தாலும் மனுஷன் என்ன செய்யணும், மனுஷன் என்ன செய்யணும், மனுஷன் என்ன செய்யணும் பிரசங்கித்தால் அது நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கம். சுவிசேஷம் என்பது என்னவென்றால், நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு பதிலாக இயேசு செய்த அந்த செய்கைகளை பிரசங்கிப்பது தான் சுவிசேஷ பிரசங்கம். ஆமென் சொல்லுவோம். ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு சிலுவையிலே பாவத்தை சுமந்தார் என்றால் உங்கள் மனசில் இப்போ நீங்கள் நீதிமான்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னால் உணர முடியலை, நீ உணர முடியாட்டினாலும் நீ நீதிமான் தான். எனக்கு அப்படி உணர்ச்சி இல்லை ஆனாலும் நீ நீதிமான் தான். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல. நீங்கள் யார் என்று பைபிள் சொல்லுகிறதோ அதுதான் நீங்கள். உணராவிட்டால் நீதிமான் தான், உணர்ந்தால் அதை நீ அனுபவிச்சுக்கிற, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நீதிமான் என்பதை உணராவிட்டால் நீங்கள் நீதிமான் தான். நீங்கள் நீதிமான் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை பூமியில் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்கும். சத்தியம் என்ன சொல்லுகிறது, நான் எதை உணர்கிறேனோ அது உண்மை அல்ல. என்னுடைய அவிசுவாசம் எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய அவிசுவாசம், எனக்குள்ளே பாவம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, அது ஒரு அவிசுவாசம். என்னுடைய அவிசுவாசம் சொல்லுங்கள். தேவனுடைய உண்மையை, தேவனுடைய உண்மை என்ன, என்ன நீதிமான் ஆகிட்டார். என்னுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்க மாட்டாது. அந்த உண்மையை என்னுடைய அவிசுவாசம் மாற்ற முடியாதான். நீங்கள் அவிசுவாசமே பட்டாலும் தேவன் செஞ்சு வச்ச சத்தியத்தை அதை மாற்ற முடியாது. ஆமென். Thank you.